கடந்த அதிமுக ஆட்சியில் 2015 தகவல் எப்படி உயர்வு என்பது நிறுத்தப்பட்டது. மற்ற கழகங்களை பொறுத்தளவில் நகர்ப்புற பேருந்துகள், இந்த நகர்ப்புற பேருந்துகள் பெரும்பகுதி சேவைக்கு தான் ஓட்டப்படுது. இவை லாப நோக்கத்தோடு ஓட்டக்கூடிய பேருந்துகள் கிடையாது. ஆனால் சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு எவ்வளவு வந்து அவங்க என்ன ரேட்டுக்கு அரிசியை வாங்கிறார்களோ அதற்கு மேல ஒரு பகுதி லாபம் வைத்து மாநில அரசாங்கம் சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு பணம் கொடுத்துருக்கு. இப்ப இலவச அரிசியை சப்ளை பண்ணக்கூடிய சிவில் சப்ளை கார்பரேஷன் லாபமான நிறுவனமா இருக்கு. அதே போல மின்சார வாரியத்திலும் கூட வந்து இலவச மின்சாரத்துக்கான பணம், அதே போல வந்து இப்போ நமக்கு வெளியில வந்து 11 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு வாங்கப்படுது, மக்களுக்கு வந்து ஒரு யூனிட் 2 ரூபா 3 ரூபான்னு கூட வந்து கொடுக்குறாங்க. இதற்கான பணத்தை ஈடுகட்டக்கூடிய அடிப்படையில் அரசாங்கம் அந்த சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கொடுத்துருக்கு. நகர பேருந்துகள் இயங்கி வருதுல, நகர பேருந்துகள் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது போக்குவரத்து கழகங்களுக்கு வருவாய் பற்றாக்குறையை ஏற்படுத்துது. இந்த வருவாய் பற்றாக்குறை இருக்கிறதை ஈடுகட்டுவதற்காக தொழிலாளர்களுடைய PF பணம், கிராஜுவிட்டி பணம், பெற்ற தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இந்த பணத்தை வைத்து இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களை நடத்தக்கூடிய நிலைமை என்பது வந்து இருக்குது. அதனால்தான் வந்து தொழிலாளர்களுக்கு நிறையா பிரச்சனைகள். இவர்கள் போட்ட ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது கிடையாது, முறையாக சம்பளம் கொடுக்கறது கிடையாது, தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சலுகைகளும் கிடைக்கிறது கிடையாது. தொழிலாளர்கள் மீது வேலை பழுவை திணித்து தொழிலாளர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்து இந்த பற்றாக்குறை எல்லாம் ஈடுகட்ட வேண்டும் என்று அதிகாரிகள் நினைக்கிறார்கள். பிப்ரவரி 25, 26, 27 போராட்டம் நடத்தும் பொழுது முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர் அன்றைக்கு சொன்னார், நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள், எங்களது ஆட்சி வந்தவுடன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடும் என்று சொல்லி. அதனால் வந்து இன்னும் அதற்கான முயற்சியை இந்த அரசாங்கம் துவங்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதனால் அரசாங்கம் உடனடியாக துவங்கணும். கடந்த செப்டம்பர் 1 கூட அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசினோம். இவ்வளவு நாள் வந்து ஒரு தொழிலாளி உழைத்து உழைத்ததனுடைய இறுதிகால பலன் தான் வந்து ஓய்வூதியம் என்பது. நான் இப்போ ஒரு தொழிலாளி ரிட்டையர்ட் ஆகிட்டா அவருக்கு எதுவும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காமல் அனுப்புவதற்கு பேர் புது பென்ஷன் திட்டம்.